ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பிராத்தமிக்கில் செகண்ட் லெசன் பார்ப்போம் செகண்ட் லெசன் ஹமாரா கர் ஹமாரா கர் ஹமாரா கர்ன கர்ன ஹவுஸ் நம்முடைய வீடு இப்போ இதில வந்து ரெண்டு பேர் கான்வெர்சேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி மகேஷ் விஜய் மகேஷ் முதல்ல கேட்குறேன் அதுக்கு விஜய் ஆன்சர் பதில் சொல்கிறோம் மகேஷ் விஜய் கைசேஹோ விஜய் கைசேகோனா எப்படி இருக்க விஜய் மகேஷ் தும் यहाँ महेश सदा नी इंगिया क्या यही तुम्हारा घर है नी इंगे उन्होंने विडाइ दे नी इंगेर क्या हम बोले क्या करा महेश हाँ यह हमारा नया घर है हाँ ना यस यस यह हमारा नया घर है इधे उन्होंने यह पुद्व विडे नयाना न्यू पुद्व विडे बहुत दिनों के बाद मिल रहे हैं बहुत दिनों दिनों ना डेस बहुत ना रंब लॉन्ग डेस केपर के बाद ना आफ्टर परे मुनालिक अपरो मिल रहेगा ना संधि करने मुनालिक अपरो हम संधि करू आओ बैठक में बैठ के आराम से बात करेंगे आओ ना वानतो बैठक में बैठक ना सीट चारू कारण ले बेंच में रखो बैठक में आले उकांद बैठकर उठ कांद आराम से ना रेस्ट एड पेसला से बात करेंगे ममो पेसु விஜய் கர்மே கவுண்ட்கனு வீட்டில் யார் யார் இருக்காங்க மகேஷ் கர்மே மேரே பித்தாஜி மாதாஜி அவர் படே ஹ வீட்டில் யார் இருக்காங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா அப்புறம் பிரதர் பிக் பிரதர் இருக்காங்க அண்ணன் இருக்கான் விஜய் ஏ கமரா பகுத் சுந்தர்ஹ கர்மே கித்தனை கமரே ஹ இந்த ரூம் வந்து கமரான்னா ரூம் அரை ரூம் வந்து பகுத் சுந்தர் சுந்தர்னா பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்குது கர்மே கித்தனை கமரேங்க கித்தனை ஹவு மெனி வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது கர்மே பாஞ்சு ஹ வீட்டில் அஞ்சு பாஞ்சுனா ஃபைவ் ஃபைவ் ரூம்ஸ் இருக்குது தீன் கமரே ஹ மூணு தீன்னு மூணு த்ரீ கமரே ரூம்ஸ் மூணு ரூம் வந்து நீச்சேன்னா கீழே கீழே இருக்குது டோ கமரே ஹ ரெண்டு ரூம் வந்து மாடினா ஊப்பர்னா அப்பர் मॉड्यूलर के नीचे वाले कमरे बड़े हैं किड़े रुक रूम मंदे रुम्प पेरिसार को ऊपर के कमरे छोटे हैं मैलर का रूम मंदे चिन्नदार को दाहिनी और पिताजी का कमरा है दाहिनी ना राइट साइड राइट साइड रुक का रूम मंदे अप्पा अधे अप्पा उड़िया आ रही विजय यह कमरा किसका है इन द रूम यार दे किसका ना यार उड़िया दे, दे महेश यह बड़े भाई का कमरा है இந்த ரூம் வந்து பெரிய அண்ணந்து உஸ் கமரேக்கே பா ஸ்னான்கர்பிஹ ஸ்நான்கர்னு பாத்ரூம் குளியல் அறை கூட இருக்குது விஜய் யஹ் கிஸ்கா மகானுக அது ரா வஹ்னா அதுன்னு லாங்கில் சொல்றதுக்கு இல்லையா அது யாருடைய வீடு மகேஷ் யஹ் அசோக்கா மகானுக அது அசோக்கினுடைய வீடு வஹ் மேரா தோஸ்து ஹ ஃப்ரெண்டு விஜய் और वह बगीचा किसका है अबरो अंदर तोटम बगीचा ना गार्डन अंदर गार्डन यार दे न, महेश हमारा बगीचा है एंगलोडीय तोटम विजय अरे वाह बगीचा तो बहुत बड़ा और सुंदर भी है बगीचा तोटा वनद रम्बा बहुत बड़ा रम्बा पेरसा இருக்கு और सुंदर भी रम्बा अलग ब्यूटीफुल आركه मेघा एक ओर क्यारी में गुलाब के रंग बिरंगे फूल கேரன்னா ஒரு ரோ ஒரு ரோவில் வந்து குலாப்கே குலாப்னால் ரோஸ் ரோஜாப்பூ இருக்கு இல்லையா அது ரங்கு பிறங்கே கலர் கலராக ரோஸ் பூ பூக்கள்லாம் இருக்கான் தூசரி ஒரு இன்னொரு பக்கம் வந்து ஊஞ்சே ஊஞ்சே பேடு உயர உயரமான ஊஞ்சானா லாங் ஹைட்டாக இருக்குது உயர உயரமான மரங்கள் பேடுனால் ட்ரீ அவர் சோட்டே சோட்டே பவுதான் சின்ன சி சோட்டை ஊஞ்சே சோட்டே இது பெருசாக லாங்காக உயரமாக இருக்குது சோட்டேன்னு சின்னதாக பவுதோன்னா செடிகள் பிளான்ஸு கோ தேக்குகர் அதை பார்த்து தே தேக்குனா சி பார்க்கறது மண் குஷ் ஹோத்தாக மனசு வந்து ரொம்ப ச குஷ்னாக சந்தோஷம் ஹாப்பி சந்தோஷப்படுது நாரியல் நாரியல்கை பேடுதோ ஊஞ்சே ஊஞ்சேக கே பேடுனா தென்னை மரம் தோ ஊஞ்சே ஊஞ்சே அதெல்லாம் உயரமாக இருக்குது அரே நீம் நீர் அம்ருதுக்கே பேடுவீக நீம் நீம்னா வந்து வேப்ப மரம் அவர் அம்ருதுக்கே பேடு அமருதுன்னா என்னது கோய்யா மரம் இருக்கு இல்லையா கோவா அந்த மரம் கூட இருக்கே அப்படின்னா மகேஷ் ஹா ஆமாம் ஆமாம் மைத்தோ சுட்டியாங்கே தினோமே பகிர்ச்சேமை கேலா கத்தாகும் நான் சுட்டியான் சுட்டியான லீவ் லீவ் டேன தினோன டே லீவ் டேஸில் வந்து பகிச்சை மே தோட்டத்தில் கேளா கத்தாகும் நான் விளையாடுவேன் அவர் படா கத்தாகும் நான் அப்புறம் படிப்பேன் கபி கபி எப்போதாவது தும்பி ஆயாக்குறோம் நீ எப்பயாவது வாயே உனக்கு லீவ் டைம் இருக்கும்போது मिलकर बामन बहराएंगे हम संतोष हम मिलकर ज्वाइन பண்ணி நம்ம சந்தி சந்தோஷமா இருக்கலாம் विजय हां जरूर ਆਇਆ करूंगा 나వసిய வர அப்படிน சொல்றேன் இப்போ இந்த செகண்ட் லெசன் ஓட मीनिंगஸ் பாப்போம் பாத் करना टू Talk உரையாடல் दाहिनी ओर राइट साइड வலது புறம் नया न्यू புதிய बगीचा गार्डन தோட்டம் பவுதா பிளான்ட் செடி அடுத்தது ஆப்போசிட் வேர்ட்ஸ் விலம் சப்த பாத் பாகலே நயா புரானா சோட்டா படா உப்பர் நீச்சே கை குச் இப்போ அடுத்தது ட்ரூஆர் ஃபால்ஸ் சகியா கலத் அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் மகேஷ்கா கர் நயாக எப்படி இருக்கு அவனுடை வீடு புது வீடு ட்ரூ தானே அது அதனால் சகி எழுதணும் செகண்ட் ஒன் மகேஷ்கே கர்மே சார் கமரே ஹே எத்தனை ரூம் இருந்தது நாலு ரூம் இருந்தது ஆ இல்லை அஞ்சு ரூம் இருந்தது அதனால் அது ஃபால்ஸு அதனால் கலத் கா தோஸ்ட் அசோக் ஹ மகேஷனுடைய ஃப்ரெண்டு அசோக்கு இட்ரூ அதனால் சஹி பகிச்சா சோட்டா ஊர் அசுந்தர் ஹ பகீச்சா வந்து கார்டன் சின்னதாக இருந்தது அப்புறம் சுந்தர்னா பியூட்டிஃபுல்லா சுந்தர் அழகு இல்லாமல் இருந்தது அப்படின்னு எப்படி இருந்தது அழகா இருந்தது இல்லையா இது வந்து ஃபால்ஸு கலத் நாரியல்கே பேடு ஊஞ்சேக நாரியல் தென்னை மரம் வந்து உயரமா இருந்தது இது ட்ரூ அதனால் சஹி இப்போ இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம் மகேஷ்கா கர் நயாக யா புராணா महेशन वीडा दे, इले पड़ेसा ओलडा वोल्डा, न्यूवा ओलडानु कैकड़ा ये न्यूदाना महेश का नया है। आंसर, पुदुसे। Second, महेश कौन कौन है महेशन वीटल यार यारा महेश के घर में उसके माँ बाप और बड़े बाई है अवं अम्मा अब थर्ड वन மகேஷ் மகேஷ்கே கர்மே கித்தனை கமரேக மகேஷனுடைய வீட்டில் எத்தனை ரூம் இருந்தது மகேஷ்கே கர்மே பாஞ்சு கமரேக மகேஷனுடைய வீட்டில் அஞ்சு ரூம் இருந்தது கியாரியம்மே கைசே கைசே ஃபுல் அகைக அந்த வரிசையில் என்னென்ன பூக்கள் இருந்தன அங்கே என்னென்ன இருந்தது ரங்கு பிரங்கே ஃபுல் கலர் கலரான பூக்கள் இருந்தன நாரியல்கா பேடு கைசா ஹோத்த நாரியல்னா என்னது தென்னை மரம் நாரியல்கா பேடு தென்னை மரம் எப்படி இருந்தது நாரியல் காப்பேடு ஊஞ்சா ஹோத்த உயரமாக இருந்தது இப்போ வந்து இது வரைக்கும் ட்ரூஆர் ஃபால்ஸு கொஸ்டின் Meanings மீனிங்ஸ்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நல்லா படிச்சி எழுதி பாருங்க